Okay, ellarkum vanakkam. Good evening to everyone. So இன்னைக்கு வந்து ஜென்ரல் டாபிக் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. ஸோ ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ். ஸோ உங்களுக்கு கேள்விகள், உங்களுடைய கருத்து ஏதாவது ஷேர் பண்ணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது புரியல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேசலாம். ஸோ தமிழில் மட்டும் இல்லை, இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ் ஆர் எனிதர் லாங்குவேஜ், யூ வெல்கம். If any of you joined who wants to ask in English, you can ask your questions. If you have any queries or doubts in the concept, we can discuss about it. So kelvi kekkanumna neenga hands raise option use pannalam. So unmute pandra neenga pesalam. So we can get started. Okay, Madanish Kanna, yeah, neenga unmute pannittu pesalam. ஐயா மாலை வணக்கம். ஹலோ, எஸ் கேக்குறேன். ஆ கேக்குது சார். சார் நான் ஒரு 2-3 வீக்ஸ் ஆ தான் இது அட்டெண்ட் பண்ணிட்டு. ஓகே ஓகே குட். மாமா பேரு கம்பராஜன். ஓகே. சோ அவங்க சொல்லி அட்டெண்ட் பண்ணிட்டு இதுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியுது அண்ட் புரியுது. தாட்ஸ் வேற, திங்கிங் வேற. எப்போ நம்ம வந்து மனசுல வச்சிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை, தேவைங்கிறத மட்டும் அதை எடுத்து எப்படி சர்ஜரியில வந்து தேவைங்கிறத மட்டும் ஒன்று பின் பாயிண்ட் பண்ணி எடுத்துட்டு அதை இது பண்றோமோ அதுக்கு தபல அறிவில பயன்படுத்தணுங்கிறது. அதுக்கு கூட லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கடந்த வாரங்கள்ல என்ன ஒரு மாற்றங்கள் என்ன வந்ததுன்னா நானே அது தப்பா ஒரு தடவை ஒன்று பேசியிருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கே தோணிடுது. அதாவது இதை நம்ம சொல்லியிருக்கவே, இதை நம்ம எக்ஸசைஸே பண்ணியிருக்க தேவையில்லையே, இதை அப்படியே விட்டுருந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு. ரெண்டாவது, நான் ஒரு 3 வாரமா ஜாயின் பண்றதுனால கேக்குறேன், இது இந்த செஷன் ஆர் இந்த இதுக்கு பேர் பிரவாகம் ஏன் வச்சிருக்கீங்க? பிரவாகம், எல்லாரும் பிரவாகம் சொல்றாங்க, தமிழ் மீனிங் கொஞ்சம் தெரியுது, பட் இதுக்கு ஏதாவது பெயர் காரணம் ஏதாவது இருக்கா? ஓகே, வெரி சிம்பிள். ஆக்சுவலி இது வந்து வெரி சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுது, ப்ளஸ் வாட் எவர் இது என்ன கான்செப்ட் திங்கிங் புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன ஓட்டங்கள், எண்ணம், உணர்வுகள், எப்படி வேணால் சொல்லலாம், தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே தானாக தோன்றி தானாக மறைஞ்சிட்ருக்கு. நேச்சுரலாக இயற்கையாகவே அப்படி தான் நடந்துட்டுருக்கு. இதில் பிரச்சனை எப்போ வருதுன்னா நம்மளா அது உள்ளே போய் இதை சரி பண்ணும், இது வரக்கூடாது, இது சரியில்லை, இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த உணர்வு வரக்கூடாதே அப்படின்ட்டு, இந்த எண்ணம் வந்துடுச்சே ஐயோ இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பொறுப்பெடுத்து இது பண்ணும்போது தான் நம்ம அதோட சண்டை போட்டு அதை இன்னும் பெருசாகிச்சு, பிரச்சனை இன்னும் பெருசாகுது. தானாக தோன்றி தானாக மறைய அலோவ் பண்ணிட்டோம், அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம், உள்ள மனசில் எப்படி வேணால் போய்கிட்டோம், அது எப்படி வேணால் ஃபங்க்ஷன் ஆகட்டும், எப்படி வேணால் ஆப்ரேட் ஆகட்டும் அப்படின்னு முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கும் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கோம். நம்ம எப்போ உள்ளே வரமோ அப்போ தான் வந்து அது வந்து ஸ்டக்காகி நம்ம ஒரே உணர்வோட போராடிட்டே ரொம்ப நேரம் அந்த ஒரு ஏதோ ஒரு வருத்தமோ இல்லை ஒரு கோபமோ இல்லை ஒரு ஏதோ ஒரு எரிச்சலோ இருந்ததுன்னா அப்படியே அதில் ஒரு நிறைய நேரம் போராடிட்டு இருக்கிறதுனால தான் அது நிறைய நேரம் அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதை அலோவ் பண்ணி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து இமிடியட்டாக கடந்து போயிடும். ஏன்னா எதுவுமே நிற்கிறதே கிடையாது இங்கே இல்லையா, எல்லாமே வந்து வந்து போயிட்டு இருக்கு, அப்படி தான் இருக்குது இயற்கையாகவே. ஸோ இப்போ நம்ம எப்போ டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அப்போ தான் அது நின்று நம்ம அது நீடிக்க ஆரம்பிக்கும், அது வந்து அதோட போராடி உட்காந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அது மாறிட்டு இருக்கும். ஸோ நம்ம போராட்டத்தை நம்ம எதுவும் போராடாமல் நிறுத்திட்டோம் அப்படின்னா அது ஃப்ரீயாக போயிட்டு இருக்கும், ஒரு ஆறுல எப்படி தண்ணி ஓடுற மாதிரி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லைன்னா. ஸோ அந்த ஆறுல தண்ணி எப்படி ஆறு எப்படி ஃப்ரீயாக ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் எப்படி போகுதோ, ஸோ அதே மாதிரி எண்ணங்கள் வந்து ஒரு வாட்டர் தண்ணி மாதிரி ஃப்ரீயாக ஒரு லிக்விட் ஸ்டேட்ல போயிட்டே இருக்கிறத பிரவாகம் அப்படின்ட்டு அந்த மீனிங்கும் அதில் சொல்றாங்க. ஸோ அதனால இந்த கான்செப்ட் பேர் அப்படி வச்சிருக்காங்க. உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கா அதில் ஏதாவது? ஐ திங்க் நீங்கள் மியூட் ஆகிட்டீங்க நினைக்கிறேன். ஓகே, 1 செகண்ட், அன்மியூட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லையா? நான் நன்றி. ஆனால் இந்த சூழ்நிலையில் இப்போ ரீசெண்டாக ஒரு கதை ஒன்று படித்தேன், அதை நான் பயந்துக்கலாம். அதாவது இது ஒரு புத்தர் சொன்ன ஒரு கதைன்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு ஆறு கடக்க, அந்த கதையை கேட்கும் போது நான் இந்த பிரபாகரத்தை ரிலேட்டட் தான் வரும்னு நினைச்சேன், பட் அது வேற கான்செப்டா இருக்கு. ஆனா பட் அது கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு ஆறுக்கு போறாங்க, ஒரு 2-3 பேர் அது ஆறு கடக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆறு ரொம்ப ஃபோர்ஸா தண்ணி போய்கிட்டு இருக்கு.
அவங்க எப்படியாவது இதை கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறன்னு பாக்குறாங்க. சரி, இதுக்கு நம்ம தனியா போனா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் அந்த மாதிரி ஏதாவது கட்டலாம். ஓகே, அது கட்டுறாங்க. இது வந்து ஒரு புறச்செயல் தானே, அது நல்லது. புறச்செயல்ல இருந்து பண்றாங்க, பண்ணிட்டு அப்புறமும் பார்த்தா அது கிட்டத்தட்ட அந்த பிரிட்ஜுக்கு மேல ஏற போறாங்க. உடனே வந்து அந்த ஆரோட ஸ்பீடு இன்னும் ஸ்பீடாகி அந்த பிரிட்ஜே உடச்சு விட்டுரு. அதனால இவங்க என்னடா இன்னும் இவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, கொஞ்சம் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெங்கான போட்டு மாதிரி தயாரிப்போம் நம்ம வந்து அந்த துடிப்பில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எவ்வளோ ஸ்பீடை அலோவ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடை அலோவ் பண்ணி அந்த இதை வந்து பண்ணிட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி அகெயின்ஸ்ட் த டைடு வந்து உள்ள போயிட்டு அடுத்த கடைக்கு போயிடுறாங்க. போய்கிட்டு அவங்க வந்து இவ்வளோ நம்ம சாதிச்சு பண்ணியிருக்கோமே இது வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டே போறாங்க. அவங்க வந்து பின்னாடி கட்டிக்கிட்டே போறாங்க. அப்புறம் பண்றீங்கன்னா அந்த ஒரு கார்டு வந்து ஒன்று வருது. அந்த கார்டு வரும்போது என்னன்னா அங்க உள்ள சேலஞ்ச் எப்படி இருக்குன்னா கார்டுல ஃபுல்லா மூங்கில் மரம் மாதிரி இருக்கு. அந்த மூங்கில் மரத்துல இவங்க கிராஸ் பண்ணும் போது என்னன்னா இவங்க ஏற்கனவே பயனுள்ளதா தெரிஞ்சுக்கு நம்பின இது வந்து பின்னாடி இருக்கிறதுனால அவங்க வந்து மூமெண்டே உள்ள நிறைய பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து என்ன அந்த கதையில சொல்ல வந்தாங்கன்னா என்ன ஒரு பொருளா இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு நம்மளுக்கு உபயோகப்படுதுன்னா அதை வந்து லைஃப் லாங் நம்ம சுமக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தா அது நல்லா இருந்தா நல்லது. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து புக்ல என்ன சொல்லிருக்கு இல்ல ஐயா என்ன சொல்றாரு அப்படின்றத விட ரொம்ப முக்கியம் வந்து நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய கருத்து என்ன, நம்மளுக்கு இது செட் ஆகுதா இல்ல நம்மளுக்கு எங்கேயோ இடிக்குதே ஏதோ சரியா கன்வின்சிங்கா இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஏன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இதுல 95% அதுதான். ஸோ ஜஸ்ட் புக்ல படிச்சுட்டு இருந்தாலும் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி, நீங்க உண்மையாவே அதை கரெக்ட்ன்ற ஒரு கன்வின்சிங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தென் அந்த பிரவாகம்ன்ற இது நடக்கும். அதர்வைஸ் வந்து நீங்க சும்மா அதை ஒரு கருத்தா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அது கன்வின்சிங்கா உள்ள இல்லை அப்படின்னா அது கண்டிப்பா அப்புறம் அது பிரவாகமா போகாது, திருப்பியும் அது போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய கருத்து தான், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால நீங்க கிளியரா எந்த டவுட்டும் இல்லாம கன்வின்சிங்கா அந்த கன்க்ளூஷனுக்கு வரணும். அம்மா உள்ள அகத்துல வந்து என்னோட வேலை எதுவுமே கிடையாது, எதையுமே நான் பண்ண முடியாது அப்படின்ட்டு எல்லா முயற்சியும் கீழே போட்டுட்டீங்கன்னா தான் அது அதோட அப்புறம் இயற்கையா என்ன நடக்குதோ அது தானா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால உங்களுடைய கருத்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனா அதை கம்ப்ளீட்டா கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது பெட்டர். தேங்க்யூ. மைதீன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். ஆ எஸ் சார், வணக்கம் சார். இப்போ நமக்கு இந்த குற்ற உணர்வு கில்ட் ஃபீலிங் சொல்றாங்க சார். ஆமா, அந்த குற்ற உணர்வு வந்து இப்போ நமக்கு ஏற்படுதுன்னா இப்போ தீய பழக்கங்கள்ல ஏற்படும், கரெக்ட்டுங்களா? நம்ம பண்ணிட்டு ஏன்டா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்வு இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஆமா. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும், தெரியாம தெரிஞ்சு இப்போ தெரியுது. சரி, ஆனா இந்த உறவுகள்ல வேலை பாக்குறவங்க கூட இருக்கவங்க இவங்களே நம்மள வந்து கில்ட் ஃபீலிங், ஆக்சுவலி சொல்ல போனா நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம். நம்மள இக்னோரன்ஸ் பண்ணும் போது, நம்மள அவாய்ட் பண்ணும் போது, நம்ம தப்பு பண்ண மாதிரி நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னா. இப்போ இது வந்து வேலை பாக்குற இடமா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நம்மள அவாய்ட் பண்ணும் போது நல்லதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சில சமயம் அவாய்ட் பண்ணுவாங்க, கரெக்ட்டுங்களா? அவ பேசினா அவ பேச மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு அவாய்ட் பண்ணி நம்மள ஆக்சுவலி அது அப்படி பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம், சரி நம்ம ஏதோ தப்பு இருக்கு போல இருக்கு, சரி அதை சரி பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இறங்கி போகணும், அந்த மாதிரி ஒரு மன நம்ம செயல் வந்து அப்படியே அவங்க கண்ட்ரோல்ல போயிடுற மாதிரி தோணுது சார். சரி, உங்க செயல் இது. ஆமா, நம்ம ஆமா, இப்ப யாரோ ஒரு ஆள் வந்து இருக்கிறாரு, அவர் வந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா பழகிறான்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு ஃபேமிலி மெம்பரா இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க, அல்ல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்க, இப்போ அவங்களுக்குள்ள நல்லாதான் போய்கிட்டு இருக்கு, இடையில சில டயத்துல வந்து என்ன பிரச்சனையே தெரியாது, ஆனா அவாய்ட் பண்ணும் போது தப்பே இல்லாம அவாய்ட் பண்ணும் போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனால நம்மள பேச மாட்டேங்க அவாய்ட் பண்றாங்க. சரி, இப்ப அவங்களுக்கு நம்ம அடங்கி போகணும். உதாரணத்துக்கு இது வந்து நம்ம உறவுகள்ல சொல்றேன், இதே சில அரசியல்வாதி கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க, உனக்கு தேசபக்தி இருக்கா இல்லையே
அப்போ என்ன பண்ற ஆக்சுவலி தேசபக்துங்கிறது எல்லாருக்கும் இருக்க இல்ல அது வேற விஷயம். அவங்க சப்போர்ட்டுகளுக்கு அவங்க நம்மள வந்து ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி அதுல நம்ம செயலை வந்து மாத்துற மாதிரி தோணுது சார். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எப்படி மாத்துறது இல்ல நம்ம எப்படி அதை அவேர்னஸ் எடுத்துக்கிடுறது? ஆக்சுவலி நம்மள தப்பு இல்லைன்னா நம்ம என்ன சொல்லணும், என்ன தப்பு இல்லப்பா நான் கரெக்டா தான் இருக்கேன், அவன் பேசுறான் அல்லது ஏதோ பண்றாங்க பண்ணிட்டு போறாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு மனநிலை இது வந்து எல்லார் லைஃப்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தப்பே இல்லாம நம்மளை அவாய்ட் பண்ணும் போது ஒரு உணர்வு ஏற்படுது நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு. இப்ப இதே மாதிரி சொன்னா நம்ம அவனுக்கு அடிமையா மத்தவனுக்கு நம்ம அடிமையாற மாதிரி தோணுது. அரசியல்வாதி எல்லாத்துலயும் நடக்கக்கூடிய இதெல்லாம் செயல் வந்து நான் செயலுக்கு நோக்கிதான் சொல்றேன். இந்த செயல்ல வந்து நம்ம அது நம்மளுக்கு தெரியாமலே நம்ம அவனுக்கு அடிமையாயிரும். இதெல்லாம் இது எப்படி எப்படி வெளியே வர்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து நீங்க சொல்றது முழுக்க முழுக்க வெளி சூழ்நிலை வெளி புறம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஆக்சுவலா பெருசா சம்பந்தம் இல்லை. பட் ஸ்டில் நம்ம அதை பத்தி ஜென்ரலா டிஸ்கஸ் பண்றதுக்காக பேசலாம் வேணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன மாதிரி இல்ல சார், ஆன்மீக சம்பந்தம் இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா நம்ம ஆன்மீகம் என்னது உணர்வு நிலை மாத்தக்கூடாது, நம்ம ஆன்மீகம் கரெக்டுங்களா? ஆமா, மனநிலை மாத்தக்கூடாது, நம்ம ஃபீலிங்க மாத்தக்கூடாது. இப்ப எனக்கு வந்து ஒரு ஆள் ஒருத்தால அவாய்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுறோம், என்னடா நம்ம தப்பு குற்றம் ஏற்படுது நம்ம தப்பு பண்ணிட்டோம். நீங்க எதுக்கு அதை மாத்தணும்? இப்போ மாத்த வேண்டாம் சார், அது வந்து இன்டைரக்டா நம்ம செயல மாத்துது. நான் என்ன சொல்ல வரேன், சொல்ல வரேன், சோ செயல்ல தான் இது வந்து வெளியில தான் இருக்கு ஃபுல்லா. இல்ல இல்ல, ஆக்சுவலி நம்ம அறியாமலே அந்த குற்றம் மாத்திர ஆக்சுவலி நம்ம குற்றம் தெரியல, நம்ம அதை மாத்துறதுக்காண்டி நம்ம செயல் என்ன பண்றோம், அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து நம்மள அடிமையாக்கி அவனுக்கு தகுந்தா நம்ம நடக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம அவன் கெஞ்சிக்கிட்டு உனக்கு என்ன பண்ணா உனக்கு என்னை அக்செப்ட் பண்ணுவ, நான் தப்பே பண்ணல இருந்தாலும் நீ என்ன. அவன் வந்து டைரக்டா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்மள இது பண்ணாம இந்த மாதிரி டபுள் மீனிங்ல நம்மள முட்டாளாக்கி நம்ம உணர்வு மூலியமா அவன் சாதிக்க நினைக்கிறான். செயல நம்ம உணர்வு மாத்த நினைக்கல, செயலை மாத்த நினைச்சு ஆக்சுவலி இன்டெரக்டா உணர்வை தான் மாத்துறோம். புரியுதுங்களா? அவங்க சொல்றதுனாலயோ இல்ல நீங்க நிஜமாவே பண்ணிருக்கீங்கன்னா குற்ற உணர்வு வரும். சோ அவரு ஏற்படுத்தல, நீங்க ஒரு கருத்து வச்சிருக்கீங்க. சோ இதெல்லாம் இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம முடிவு தான் இங்க முக்கியம். சோ நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ அதை பத்தி தான் நம்ம அத உணர்வுகளும் வரும், அதை வச்சுதான் நீங்க செயலும் செய்வீங்க இல்லையா? சோ அவங்க சொல்றது வந்து உண்மை, அவங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா ஆமா, அவங்க ஏதோ தப்பு சொன்னாங்கன்னா உங்களை பத்தி ஒரு குறை சொன்னாங்கன்னா தப்பு அப்படின்னு தோணும். சோ அது இதுல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதுவும் கரெக்ட் தானே, குற்ற உணர்வு வர்றது கரெக்ட் தானே, அதுல எதுவும் மனசு வந்து கரெக்டா தான் வேலை செய்யுது, எல்லாமே கரெக்டா தான் இருக்கீங்க. சோ உங்களுடைய முடிவு தான் இங்க முக்கியம். இல்ல அவர் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, அவர் சொல்றாரு அதை தீர நம்ம விசாரிச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தீங்கன்னா அதையே செக் பண்ணுவீங்க. அவர் சொல்றதுன்னா ஓகே, அவர் இப்படி சொல்றாரு நிஜமாவே இப்படிதான் பண்ணனா இல்ல இப்படி பண்ணனா, இல்ல அவரு அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு இன்னொருத்தருகிட்ட ஒப்பீனியன் கேட்டா அவர் வேற மாதிரி கூட நினைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதை பத்தி விசாரிச்சு அதை பத்தி இது பண்ணணும் அந்த மாதிரி ஒரு முடிவுல இருந்தீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு அப்புறம் ஒரு முடிவு கூறுவீங்க. சோ இட் டிபெண்ட்ஸ் நீங்க என்ன முடிவு வரீங்க அப்படின்றது அங்க முக்கியமே. அகத்துல இந்த பிரவாகத்துக்கும் இதுக்கும் பெருசா இது வந்து யார் வேணா நீங்க பிரவாகம் தெரிஞ்சவங்கதான் இது பண்ணுன்றது கிடையாது இல்லையா, அவங்கவுங்க அவங்க ஸ்டைல்ல ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. சோ முடிவு நான் என்ன சொல்ல வரேன்னா அதான் இப்ப சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, இப்ப அவர் சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கணும், சரியாதான் இருக்கும், அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுல எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இப்ப கண்டிப்பா அவர் உங்களை பத்தி ஏதோ ஒரு தப்பா சொன்னீங்கன்னா உடனே அப்ப கரெக்ட் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி வருத்தப்படுறதோ இல்ல என்ன பண்றதோ பண்ண போறீங்க. அந்த உணர்வை எதுவும் பண்ண தேவையில்லை, நிஜமாவே தப்பு பண்றீங்களான்னு பாத்துட்டு அதை திருத்திக்கலாம். இல்ல தப்பு பண்ணலன்னா ஓகே அவரு அப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒன்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கலாம், உங்க விருப்பம் தானே. சோ செயல்ல மட்டும்தான் மாத்திக்கணும், ஏதாவது பண்ணணும்னா செயல்ல மாத்திக்கலாம், செயல்ல மாத்துறதுக்கு எதுவும் இல்ல, அவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கும் தெரியும், அவர் சரியா புரிஞ்சிக்காம சொல்லிட்டு இருக்காருன்னா அவ்வளவுதான், இக்னோர் ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா. அது அவருடைய விருப்பம், அவரோட கருத்தை சொல்றாரு, நீங்க அதை ஏத்துக்கணும்னா ஏத்துக்கலாம், இல்ல ஏத்துக்க தேவையில்லை ஒன்னும் அவசியம் இல்லை, நம்ம பண்றதுக்கு எதுவும் கிடையாது, கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் கிடையாதுன்னா விட்டுலாம். இல்ல இது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்ப நான் வந்து அந்த செயல் அவரு இதுதான் பண்ணப்பதான் நான் செயல் என்னுடைய செயல் மாற்றமாகுது.
அந்த செயல் மாற்றமாகிறதுக்கு அந்த உணர்வு ஒரு காரணமா அமையுது. கரெக்டுங்களா? இப்போ நல்லது பண்றனோ, இப்போ ஆக்சுவலி வந்து நான் இது எப்படி சொல்றது எனக்கு சரியா எனக்கு தெரியல. ஆனா உண்மை நிலவரம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய பேர் நம்ம லைஃப்ல ஆபீஸ்ல நம்மளுக்கு மேல உள்ளவங்க கீழே உள்ளவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இதை ஒரு டூலா யூஸ் பண்ணி நம்மளை வந்து அடிமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா நிறைய பேர் பண்றாங்க, ஈவன் அரசியல்வாதியில இருந்து எல்லாருமே பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, நம்ம குற்றம் நம்ம தப்பே பண்ணிக்க மாட்டோம், நம்மளது மேல தப்பு இருக்க மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு போய் நம்ம லைஃப் நம்ம கொண்டு போய்கிட்டு இருப்போம். அவங்களுக்கா மத்தவனுக்காண்டி நம்ம வாழ்க்கையை மாத்திர மாதிரி ஒரு சூழ்நிலையை நிறைய பேர் ஏற்படுத்துறாங்க லைஃப்ல. இப்ப இந்த மாதிரி ஆட்களை இல்ல இந்த மாதிரி ஆட்களை நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணா கரெக்ட். இல்ல அது கூட நீங்க மத்தவங்க உங்க செயலை மாத்துறாங்க அப்படின்ட்டு கூட நினைக்க வேணாமே. இப்ப அவர் சொல்றது நீங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்க மாத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். அதுல மத்தவங்க மாத்துறாங்கன்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மத்தவங்க மாத்துறாங்க அப்படின்றதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க அனுமதி கொடுத்தாதான் மாத்த முடியும் இல்லையா? நீங்க அந்த முடிவு எடுத்திருந்தாதான் ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற ஒரு ஜஸ்டிபிகேஷன் வந்தீங்கன்னா தான் மாத்த போறீங்க. அவர் சொல்றது கரெக்ட் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாத்துறதுக்கு ஐடியா மாத்துறதுக்கு யோசிக்க மாட்டீங்க. சோ அதனால அவர் சொன்னதை கேட்டு நீங்களும் அது சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க மாத்துவீங்க இல்லையா? அது கரெக்ட் தான் அவர் சொல்றது. சொல்லிக்கிட்டு சரி டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி எப்படி முடிவுக்கு வந்தீங்க? இல்ல இல்ல, ஆக்சுவலி இது எப்படி சொல்ல வரனா, இந்த ஞானம் அடைஞ்ச பிறகு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து டிவியேட் ஆகுது, கரெக்ட்டுங்களா? ஆனா பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து நம்ம அதுலயே மூழ்கிட்டு அது நம்மளுக்கு உடம்பையும் பாதிக்குது, ஆக்சுவலி மனம்தான் அப்படியே அலையுது. எப்படி அலையுதுன்னா அந்த சூழ்நிலையை மாத்த முடியாத சூழ்நிலையை மாத்தணும்னு நினைக்குது, ஆனா சூழ்நிலை மாற்ற முடியாது. அது வந்து ஏத்துக்கணும், அந்த ஏத்துக்க முடியல, சூழ்நிலை ஏத்துக்க முடியாத சமயத்துல சூழ்நிலைக்கு மாத்த முடியாதுன்னு ஏத்துக்க முடியாம அது ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் மனசு? இதுக்கு சொல்லுங்க சார். இல்ல அதுதான் நீங்க எடுக்கிற முடிவு தான். சி மனசு வந்து என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், அது கரெக்டா இருக்கணும், சூழ்நிலையை மாத்திக்க முடியாம இப்படி நினைக்குது அப்படி நினைக்குது, அது எப்படி வேணா நினைச்சிட்டு போட்டோம், டோட்டலா தப்பாவே நினைச்சிட்டு போட்டோம். அதை பத்தி யாருக்கு என்ன பிரச்சனை நம்மளுக்கு? அது எப்படி வேணா நினைச்சு, அது நம்ம கையிலேயே கிடையாது, அது அப்படிதான் தாறுமாறாதான் நினைச்சிட்டு இருக்கோம். இது வந்து கூடவே ஒரு ஒரு பைத்தியத்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான். அது ஏன் இப்படி சொல்லுது, இது ஏன் அப்படி பண்ணுதுன்னெலாம் கேட்கவே முடியாது. அது மனசு எப்படி வேணா சொல்லும், என்ன வேணா சொல்லும், அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அதை நம்ம திருத்த நினைச்சா தானே அது எப்படி ஏன் இப்படி சொல்லுது, இதை கரெக்ட் பண்ணலாம் அதை கரெக்ட் பண்ணலான்ற மாதிரி. அதுதான் கரெக்ட் பண்ணவே முடியாது, அது என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு வேலையே கிடையாது. செயல் ஏதாவது பண்ண முடியுமா? நீங்க நிஜமாவே ஏதோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை செயல பண்ண முடியுமா? பண்ணலாம், பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ண வேணாம். ஸோ செயல் எப்படி பண்ணலாம், வெளியில உள்ள செயலை எப்படி பண்ணலாம் அப்படின்ற முடிவு மட்டும்தான் நம்ம எடுக்க வேண்டியது. இதுல வந்து இப்படி வருதே தூங்கும் போது இப்படி வருது அப்படி வருதுன்னா அது எப்படி வந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒன்றும் வேலையே கிடையாது இல்ல, அதை பத்தி யோசிக்கிற வேலையே கிடையாதுன்றேன். அதை கரெக்ட் பண்ணணும்னா தான் நம்ம அதை பத்தி எல்லாம் யோசிச்சாகணும். இதுல எப்படின்னு சொல்றேன் தெரியல, சில எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் வந்து சூழ்நிலை எவ்வளவு பேடா இருந்தாலும் சரி அவ்வளவுதான் அக்செப்ட், சரி நடக்க நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. ஆனா நம்ம இந்த ஞான புரிதல் அடைஞ்ச பிறகு கூட நம்ம சில சூழ்நிலை மாற முடியாத சூழ்நிலையா இருந்தா கூட நம்ம அங்க சமயத்துல மனசு நோக்கி திரும்பி மனசோட போராடிக்கிட்டு இருக்கோம். அது இயற்கையா நடக்குதா இல்ல செயற்கையா நடக்குதான்னு தெரியல. மோஸ்ட்லி செயற்கையா நிறைய நடக்குது, இயற்கையா அதை விட்டு அது எப்படி வேணா நடந்துட்டு போகும். அந்த சைடே நம்ம பார்க்க தேவையில்ல. ஆக்சுவலா அந்த சைடு நான் பார்க்க சொல்ல வரல, ஏன் அந்த பக்குவத்துக்கு நம்மளால இல்ல, அதான் அது பார்க்காம அது பார்க்க தேவையில்லன்னா என்ன மீன் பண்றேன்னா, அது ஏன் அப்படி ஆகல, ஏன் அந்த பக்குவம் வரல அப்படின்னா அந்த சைடு தானே பாக்குறோம். இது ஏன் இப்படி வரல, இது ஏன் இப்படி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, இது ஏன் இந்த பக்கமும் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அதோட அர்த்தம் வந்து திருப்பியும் மனசுல இப்படி ஏன் வரல அப்படி ஏன் வரலன்னா அந்த சைடு பாக்குற மாதிரி தானே, திருப்பியும் உள்ள திரும்பி பாக்குற மாதிரி தானே அர்த்தம் அது. ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ அந்த சைடு பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது, ஏன்னா இங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதை ஒத்துக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா நீங்க என்ன புரிஞ்சு மேதாவியா ஜீனியஸா ஞானி ஆயிட்டாலுமே இங்க ஒன்றும் பண்ண முடியாது, இங்க ஒன்றும் பண்ண முடியாது. பண்றதெல்லாம் வெளியில பண்ணலாம் அவ்வளவுதான். வெளியில மட்டும்தான் உங்க செயல்ல மட்டும்தான் நீங்க இது பண்ண முடியலையே, இது பண்ண முடியுமே அப்படின்ட்டு நீங்க யோசிக்கலாம். இது ஏன் பண்ண முடியல என்னால, இது ஏன் என்னால இப்படி கரெக்டா பண்ண முடியுது, இது எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது ஃபுல்லாவே வெளியில மட்டும்தான் யோசிக்க முடியும்.
அதுக்கு மனசு இப்படி பண்ணுதா, கில்ட்டி ஃபீலிங்கை கொண்டு வருதா, அதுக்கு உணர்வு சப்போர்ட்டிங்காக வருதா சப்போர்ட்டிங்காக வரலையா, அதெல்லாம் க்வெஸ்சன் கேட்குற தகுதியே நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது உள்ள. ஸோ அதுதான் புரிஞ்சுக்கணும். ஓகே சார், ஓகே சார். இல்ல சார், ஆக்சுவலி எனக்கு வந்து மனசு மாத்த முடியாதுங்கிறது செயல்லதான் நம்மள அறியாமலே இப்போ சில பேருக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு என்ன எப்படி சொல்றனா, ஒரு அது எப்படி சொல்லணும் தெரியல எனக்கு. சில நீங்க சொல்ற மாதிரி சிலவங்க ஈஸியா எடுத்துட்டு போறாங்க, சிலவங்களுக்கு அது கஷ்டமா இது பண்றாங்கன்றீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இல்ல ஹேண்டில் பண்றது இல்ல, மக்களை இப்ப மனுஷங்க மக்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது அது ஒரு டேலண்ட் தான். ஆமா, ஆனா நம்ம ஞானம் அடைஞ்சப்பறம் மனுஷனை மனசு நோக்கி திரும்ப முடியாது, செயல் நோக்கி தான் திரும்ப முடியும். ஆமா, ஆனா அந்த செயல் நோக்கி திரும்பும் போது மத்தவங்களை நம்ம சரி பண்ணுங்க அதுவும் முடியாத சூழ்நிலையா இருக்குது. அது என்ன, செயல் நோக்கி திரும்பிட்டீங்கனாவே ஞானம் அடைஞ்சிட்டா செயல் எல்லாம் பர்ஃபெக்டா எல்லாமே கரெக்டா பண்ணிடுவீங்கன்றது எதுவும் கிடையாது. உங்க தகுதிக்கு உங்களுடைய உழைப்புக்கு எவ்வளவு ரிசல்ட் வருமோ அதுக்கு ஏத்த மாதிரி வரும். இல்ல மேபி உங்க தகுதிக்கு அவ்வளவுதான் வரும்னா அது இன்னும் தகுதி எப்படி வளர்த்துக்கிறது, இன்னும் எப்படி அந்த டேலண்ட் நீங்க சொல்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்றதே ஒரு டேலண்ட்னா அந்த டேலண்ட்டை எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கிறது அப்படின்றதுதான் யோசிக்கணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா தப்பு தப்பா கூட பண்ணலாம், தப்பு தப்பான முடிவு கூட எடுக்கலாம். இது வந்து டோட்டலி டிஃபரெண்ட். இது வந்து ஞானத்துக்கும் இப்போ ஒரு ஃபிளைட் ஓடணும், ஞானம் அடைஞ்சிட்டு உடனே நாளைல இருந்து ஃபிளைட் ஓட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி இது. அப்படி இல்ல, அந்த மாதிரி சொல்ல வரல. நான் ஃபிளைட் ஓட்டற மாதிரி சொல்ல வரல. இல்ல அந்த மாதிரி தான். நீங்க செயல்ல ஹேண்டில் பண்றதுக்கு எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது இல்ல இல்ல சார். நான் என்ன கேக்குறேன்னா, உதாரணத்துக்கு நார்மல் பீப்புள் இப்போ சரி குழந்தை எடுத்துக்கோங்க. குழந்தை வந்து நான் அடிச்சா கூட சூழ்நிலை எப்படி இருந்தா கூட நைட்டு படுத்தோடனே தூங்கிடும், அது ஒரு கான்செப்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மனசோட போராடாது. ஆனா நம்ம இவ்வளவு நாள போராடி பழகிட்டோம். இப்போ வந்து அப்பப்போ இது வந்து நம்மள வந்து ஆக்சுவலி மனசு ரீதியா இருந்தா கூட உடம்பு சில சமயம் பாதிக்கப்படுது இல்ல. இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோம், நைட்டு ஃபுல்லா தாட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தூக்கம் வராட்டா, அப்போ உடம்பும் உங்களுக்கு பாதிக்கப்படுது இல்ல. இப்போ அந்த சமயத்துல செயல் வந்து தூக்கமா தான் இருக்குது. மட்டும் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கா, எக்ஸ்ட்ரா ஏதோ இருக்கா, அது மட்டும் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. ஏன்னா ரொம்ப நாளா மனசுலயே மனசோட போராடிட்டு இருந்துட்டு எனக்கு என்னன்னா, எனக்கு என்னுடைய க்வெஸ்சன் என்னன்னா, நான் படுத்தோன்னே தூங்கணும் உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் இது அந்த முடிவுகளை பொறுத்து நான் தூங்க போறேன், அவ்வளவுதான். இதை பத்தி நான் இதை பத்தி சிந்திக்க மாட்டேன் அப்படின்னா அறிவுபூர்வமா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து மனசு கட்டுப்படும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி கட்டுப்படும்னா நீங்க தான் தூக்கம் வரலன்னு சொல்றீங்களே. அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு படுக்கிறேன் ஆனா தூக்கம் வரலன்னு சொல்றீங்களே, அது எப்படி கட்டுப்படும்? சரி, உள்ள வந்து நீங்க உங்க அறிவை யூஸ் பண்ணவே முடியாது இல்லையா? அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். மனசை அறிவு அறிவுதான் போய் எடுத்துட்டு பாக்குதுங்களா? ஆமா, அறிவுதான் சொல்லுது நான் 8 ஹவர்ஸ் தூங்கணும், இந்த டைம் தான் தூங்குற டைம், நான் இந்த அறிவு வந்து 8 ஹவர்ஸ் தூங்கினாதான் கரெக்ட், தூக்காம 2-4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தூங்காம இருக்கேன்னா அது தப்பு, ஏதோ கெடுதல், உடம்புக்கு பிரச்சனை வருது அப்படின்லாம் அறிவு தானே சென்ஸ் பண்ணி சொல்லுது. சோ அப்ப கரெக்ட், தூங்கினாதான் கரெக்ட், படுத்தோன்னா தூங்கணும், அதுதான் கரெக்டான விஷயம் இல்ல, அப்ப ஏன் தூங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அறிவு தானே குறுக்கிட்டு பண்ணி மனசை இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல, மனசு நம்ம கையில கிடையாது, நீங்க போய் படுக்க முடியும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மனசை ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுவா செட்டில் ஆகி தூங்குறதுக்கு அலோவ் பண்ண மட்டும்தான் முடியும். நீங்க தூக்கத்தை கிரியேட் பண்ண முடியாது இல்லையா? ஏன், எப்போ நீங்க இல்லையோ, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லோவா நீங்க ஃபேட் அவுட் ஆகி நீங்க உங்க நினைவே போயிட்டு அந்த டைம்ல சொல்றேன், அப்படிதான் தூக்கம் வருது இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி இது ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி இல்ல, ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து கனவுல வந்து திரும்பவும் பிடிக்கிற மாதிரி இருக்கு, ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கு. அது இருக்கும், அதுதான் எண்ணங்கள். இப்போ டே டைம்ல வர எண்ணங்கள் தான் கனவுகள்லயும், அதே மாதிரி சில எண்ணங்கள்லாம் சேர்ந்து கனவா வருது.
அப்ப நம்ம நம்மளுடைய ஃபைனல் முடிவு பாத்தீங்கன்னா சூழ்நிலையை சரி பண்ணணும், எல்லா சூழ்நிலையும் சரியாகும் சொல்ல முடியாது. உங்களுடைய தகுதி, உங்களுடைய உழைப்பு, எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கேத்த மாதிரி சரி பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இல்ல இல்ல, நான் உலகுடைய சூழ்நிலையை சரி பண்ண சொல்ல வரல, எனக்கு சம்பந்தப்பட்ட சூழ்நிலை எல்லாமே தான், எதுவா இருந்தாலும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் உலக சூழ்நிலையை மாத்த முடியாது. இல்ல உலக சூழ்நிலையா இருந்தாலும் உங்க சூழ்நிலையா இருந்தாலும் சொல்றேன், உங்க சூழ்நிலையும் அதோட கனெக்ட் ஆயிருக்குல்ல. ஐஸ் கை 2 அப்படின்னு போட்டிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், பேசலாம் சார். ஹலோ, நமஸ்கார் அண்ணா. ஆ நமஸ்காரம். ஹலோ, நமஸ்காரம் அண்ணா. ஆ நமஸ்காரம் மேடம். நான் சிவசக்தி மாத்தாட்டி. ஓகே, ஆடியோ ஆக்சுவலி பிரேக் ஆகுது. ஹலோ அண்ணா, வணக்கம்மா, பேசுறேன். ஹலோ. ஆ எஸ் கேக்குதுங்களா? ஆ கேக்குது, உங்க ஆடியோ கொஞ்சம் நடுவுல விட்டு விட்டு கேக்குது. ஓ சிக்னல் வீக் இருக்கு. நான் உமா பேசுறேன் அண்ணா. ஆ ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். ஓ ஓகே ஓகே. சோ உங்க ஷூர் ஏதோ கன்னடால கேட்டிங்களே, யாரோ பெங்களூர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க நினைச்சேன். எனக்கு இப்ப அவர் பேசினார் இல்ல, ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, நம்பர் கொஞ்சம் எனக்கு அனுப்புங்களா. என்ன, ரெண்டு டைமா ஏதோ சரவண அண்ணா மீட்டிங்ல மட்டும் அது எப்படி ஜாயின் பண்ணோம், ஜூம் மீட்டிங் எப்படி ஜாயின் பண்ணோன்னு எனக்கு தெரியல. நான் இது ரொம்ப சிரமப்பட்டு இதுல வந்த நானு. அப்பவும் வந்து இவர் தான் பேசிட்டு இருந்தாரு, நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு இல்ல, என் நம்பர் அவர்கிட்ட கொடுங்க, இல்ல அவர் நம்பர் என்கிட்ட கொடுங்க. ஆ சரி, எனக்கு அவரு அவரோட நம்பர் என்கிட்ட கிடையாது, சாட்ல அவர்கிட்ட போட சொல்றேன். சோ மைதீன் சார், உங்க நம்பரை சாட்ல போடுங்க வேணாம். ஓகே மேடம். அவர் நம்பர் சாரி, என் நம்பரை கூட நீங்க அவர்கிட்ட கூட கொடுத்துருங்க, இல்ல அவர் நம்பர் வந்ததுனா கூட எனக்கு பர்சனலா அனுப்புங்க. இவர் கேக்குற இதே கேள்வியதான் இப்ப ஒருத்தர் அவர் வந்து ஏதோ அரபு நாட்டுல இருக்கேன்னு சொன்னாரு, பேர் தெரியல, அவர் பேரும் தெரியல, கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இதே இது இப்ப இவர் என்ன பேசுறாரு அப்படிதான் அவரும் கேட்டுட்டு இருக்காரு. நான் சரி ஏதாவது சொல்லி மனம் பாக்குறேன், நான் அதான் கேக்குறேன். கண்டிப்பா. ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். மைதீன் சார் சொன்ன கருத்துல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், அதாவது ஒண்ணு இல்ல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அடுத்தவங்க நம்மள வந்து குற்ற உணர்வா நினைச்சிருவாங்க, நம்மளுக்குள்ள குற்ற உணர்வு கொண்டு அந்த விடுற மாதிரி ஃபீல் பண்றாரு. நம்ம செய்யற செயல் குற்றம் இருந்தா நம்ம அவங்க அதை சுட்டி காமிச்சாங்கன்னா உண்மையா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, உண்மை இல்லாட்டி இக்னோர் பண்ணிட்டு நம்ம குற்ற நோக்கில நுழைய வேண்டாம். கரெக்ட், நீ சொன்ன நம்ம தான் எடுக்கிற முடிவு, குற்றம் பண்ணிட்ட மாதிரி அவங்க மாயை உண்டாக்குறோம், அந்த மாயையில போய் விழுந்துடுறோம். கரெக்ட, அது தேவையில்லாத ஒண்ணு. ஒண்ணு உண்மைன்னா அக்செப்ட், இல்லாட்டி இக்னோர், அவ்வளவுதான், ரெண்டே பண்ணி தான் இருக்கு என்னை பொறுத்தவரை. செகண்ட் திங் வந்து, அவர் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது, மனசு போய் படுத்த உடனே தூக்கம் வரல, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உடம்பு வந்து மனநிலை மாறினாவே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து 100% வரலன்னு அர்த்தம். எப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகாம நம்மளுக்கு மனசு இருக்கோ, என்ன உணர்ச்சி வந்தாலும், கோபம் வந்தாலும், நீங்க சும்மா எரிச்சல் வந்தாலும், எது வந்தாலும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகாம இருக்கோ, அப்பதான் நம்ம 100% புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரபாவத்துக்குள்ள இருக்கோம் அர்த்தம். இப்ப நம்ம வந்து அவரு தூக்கம் வரணும்னு போய் மனசை விட்டுறணும், சுத்தமா 100% அதுல வந்து லிபரேட் பண்ணிடணும். பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும்,
தூக்கம் வரலேன்னு அவன் அவருக்கு அவரே அவர் மனசுல முரண்பட்டுக்கிட்டே இருக்காரு. அதனால தூக்கம் வராம அந்த அறிவு போய் முரண்பட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கு. தூக்கம் வர்றதுக்கு வந்து எல்லாத்தையும் கலட்டி போட்டுடணும், மனசு நீங்க சொன்ன மாதிரி அறிவு மனசு எல்லாம் போட்டுட்டு லிபரேட் பண்ணிட்டோம்னா அது வாட்டுக்கு வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ள தூங்கிடலாம். ஆமா, அது வந்து சார் வந்து அதை ரொம்ப போராடுற மாதிரி சொல்றாரு, அது கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் புரிதலை மேம்படுத்திக்கணும், புறச்செயல தான் வேலையை பார்க்கணும், அடுத்தவங்க எண்ணத்துக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுத்து அது உண்மையா இருந்தா குற்ற உணர்வோட அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், உண்மை இல்லாட்டி இக்னோர் பண்ணிடணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம குற்றம் அவ வந்து அவ வந்து நம்மளுக்குள்ள திணிக்கல, நம்ம எடுக்கிற முடிவு தான் குற்றமா குற்றம் இல்லையா, நம்ம செஞ்ச செயல் தான் குற்றமா குற்றம் இல்லையா நம்மளுக்கு தெரியும். நம்மளோட முரண்பட்டுகிட்டே இருந்தா எப்ப மனசு முரண்பட்டுகிட்டே இருந்தாலும் தூக்கம் வரவே வராது. எப்ப மனச வந்து லிபரேட் பண்ணமோ ரைட், அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கணும், நம்ம வந்து அதுக்கு விடுதலை கொடுத்துட்டோமோ உடனே அது வந்து தூக்கம் வந்துடும். அதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்துலயே தூங்கிடலாம், ஒன்றும் பெரிய வேலையே இல்லை. அது வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகினாவே வந்து நம்மளுக்கு வந்து 100% புரிதல் இல்லைங்கிறது தான் என் கருத்து. ஆமாம் ஆமாம், கரெக்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே சார், ஓகே. இந்திரா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ நார்மலா வந்து நம்ம அகத்து வந்து நீங்க தான் லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் சுரத்துல தான் என்ன ஆகுதுன்னா லாக் அகத்துல வந்து நமக்கு வேலை இல்லை, எந்த எமோஷன் வந்தாலும் கூட வேலை இல்லை, அது லாக் பண்ணிருக்கோம். அப்ப புறம் தான் நமக்கு கையில இருக்கு, புறத்துல கூட என்ன அப்சர்வ் ஆகுதுன்னா எங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறது பேசுறோம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட்க்கு அப்புறம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது அதை பத்தி நீ ஏன் இப்ப நினைக்கிறது, நினைக்கணுமா, நினைக்க கூடாது இல்ல, அங்க நம்ம திங்க் பண்ணலாம் இல்லையா, அப்ப நீ ஏன் அது நினைக்கிற சிச்சுவேஷன் இல்லையா, அந்த எமோஷன்ஸ் நீ ஏன் வந்து ஃபீல் பண்ற, அங்கேயும் புலிஸ்டா வைக்கும் போது அகத்துல நமக்கு அவ்வளவு நமக்கு அது தாட்ஸ் வரது இல்லையா, புறத்துலயே முடிக்கிறது, புறத்துல அது ரிசல்ட் அதோட புலிஸ்டா வைக்கணும்னா அது ஒரு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? அது ஓகே, நீங்க புறத்துல என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோங்க, அதுக்கும் இதுக்கும் அகத்துல அது அப்படி பண்ணா அகத்துல கொஞ்சம் தாட்ஸ் கம்மி ஆயிடுது வரதில்ல அப்படின்றது கம்மி பண்ணுன்றதுலாம் நம்ம எய்ம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா, நம்ம தான் அகத்துலதான் கம்ப்ளீட்டா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தானே வரும். நீங்க வந்து செயல்ல ஏதாவது பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க, அதனால உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குதுன்னா கிடைக்கட்டும், அது ஒண்ணும் நம்ம எதுவும் இது பண்ணலையே, அது செயல்ல நீங்க என்ன பண்ணமோ பண்ணலாம், பட் திருப்பியும் மன நிம்மதின்ட்டு அதை தேட ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய தேடுதல், திருப்பியும் அது ஒரு எண்ட்லெஸ் ஏன்னா முடிவில்லா தேடல் மாதிரி ஆயிடும், அதுதான் அதுதான் பிரச்சனை அங்க, அவ்வளவுதான். நீங்க தேடுறதுனால ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, நீங்க திருப்பியும் உள்ள அகத்துல திரும்பி அதை சரி பண்றது, அதை கொஞ்சம் இப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணா கொஞ்சம் தாட்ஸ் கம்மி ஆகுது, அப்படி காமது சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பியும் அது டெம்பரரியா ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பியும் அதுவே ஒரு தேடுதல், திருப்பியும் அதுவே ஒரு ஒரு பயிற்சியா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, அவ்வளவுதான். சோ அதனால இதை விட்டுருங்க, இது எப்படி பண்ணா போயிட்டு போட்டோம், செயல்ல நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை ஃபோகஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆமா ஆமா, அப்படிதான் யா புறத்துல வந்து நமக்கு அந்த தாட்ஸ் திங்கிங்கா மாறும்போது முடிச்சு போறதுக்கு எதுக்கு நான் இதுக்கு வந்து திங்கிங்கா மாத்தணும், அந்த முடிவை எடுத்துட்டு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லையா, அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகுது நம்ம அங்கு ஒரு என்ன ஸ்டாப் பண்ணிக்கலாம்ன்றீங்க புரியல, தாட்டே வந்து திங்கிங்கா மாறும் இல்ல சி தாட் இந்த சிச்சுவேஷன் நடந்துருக்கு அதான் தாட் அண்ட் திங்கிங்ன்றது நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம்
அதான் ஓகே புரியுது நீங்க கேக்குறது. சி தாட் அண்ட் திங்கிங் அப்படின்றது இதெல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் தவிர ரியல் லைஃப் சுச்சுவேஷன், இப்போ ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னா உடனே அங்க தாட் பண்ணுமா இப்ப திங்கிங் பண்ணுமா பண்ணக்கூடாதா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அங்க அதுக்குள்ள சுச்சுவேஷனே முடிஞ்சிடும் இல்லையா. அது வந்து நம்மளுக்கு இது வந்து ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறோம், ஒரு லென்ஸ் வச்சு பார்த்து எப்படி இருக்கோ இப்படிதான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது. அதுக்காக தான் தாட்னா அது தானா நடக்கிற விஷயம். நம்ம எதுவும் வேலை இல்லைன்னா ஃப்ரீயா விட்டுடலாம், வேலை இருக்குன்னா அந்த வேலையை செய்யலாம். அந்த வேலையை செய்யறதுக்கு திங்கிங் தானா நடக்கும், நீங்க உடனே திங்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த வேலையை செய்யணும்னு யோசிச்சிங்களாவே திங்கிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது இல்ல. எல்லாருக்கும் அப்படிதான் நடக்குது, நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வாகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனே ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. எல்லாருமே எப்படி ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திங்கிங் நடக்குது இல்லை. அங்கே ஏதோ ஒரு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க, ஓ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா யோசிச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அவ்வளோதான், அப்படி தான் பண்ணணும். ஸோ இதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. திங்கிங் தாட்ன்றது புரிஞ்சிக்கிறதுக்காக, ஜஸ்ட்டு இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை டிஃப்ரென்ஸ் தெரியும், அவ்வளோதான். மற்றபடி செயல் செய்யும் போது நீங்கள் இதை பற்றிலாம் யோசிக்க வேண்டிய எதுவுமே கிடையாது. செயல் செய்யணும் அவ்வளோதான். அதை எப்படி செய்யணுமோ உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தோணுதோ அப்படி செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அங்கே உட்காந்து திங்கிங் தாட்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆதிலக்ஷ்மி மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், கேக்குதா? யா எஸ் மேடம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தா புரிதல் முழுசா நடக்கல, புரிதலை இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கமராஜன் அப்படின்றவங்க சொல்றாங்க, அது உண்மையா? அப்படி புரிதலை மேம்படுத்திக்கிறது அப்படின்னா என்ன செய்யறது? ஏன்னா இன்றைக்கு எனக்கு என்னுடைய கேள்வியே அதுவா தான் இருந்துச்சு. ஓ இத போய் கேக்குறதா அப்படின்ட்டு பேசாம இருந்தேன் நான் இந்நேரம் வரைக்கும். புரிதலை தாட்டு வரும் பொழுது இதுதான், ஆனா ஒரு ஒரு சத்தம் போடும் பொழுது அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும் பொழுது அப்போ நான் புரிதல்ல சரியா இல்லையா அப்படின்ற ஒரு என்ன அப்பவே ஏற்பட்டுச்சு. சரி அப்படின்ட்டு இருந்துட்டேன், இப்போ அவர் சொல்லவும் அதை கேட்கணும்னு தோணுது. சரி ஓகே. ஸோ என்ன ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுறாரு, என்னுடைய கருத்தையும் சொல்லிடுறேன். என்ன இதுனா இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா எப்போ வரும்னா, இப்போ ஒரு ஒரு உணர்வு வருது, எண்ணம் வருதுன்னா அதை ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா அது வந்து இமீடியட்டாக நகர்ந்து போயிடும். எப்போ அதை பிடிச்சி ஏதோ எனக்கு வந்துடுச்சு இதை வந்து சரி பண்ணணும் இல்லை இது சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் அதை பிடிச்சி அதை நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே. ஸோ நீடிக்கும் போது தான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பாடியில் உணர்வுகள் இன்னும் அது வந்து உடம்புல ஏதோ பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது எப்போவுமே வந்து அதெல்லாம் வந்து இந்த நீடிக்கும் போது தான், ரொம்ப நேரம் அதை பிடிச்சி வச்சு போராடும் போது தான் அந்த இதெல்லாம் நடக்குது. அது ஃப்ரீயாக அனுமதிச்சிட்டிங்கன்னா, அலோவ் பண்ணிட்டீங்க, சுதந்திரம் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு இமீடியட்டாக போயிடும், அது எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாமல் போயிடும். ஸோ அந்த அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆமாம், அதை வச்சு ஏதோ போராடுறோம், போராடுறதுனால தான் அது நீடிக்குது, நீடிக்கிறதுனால தான் அது வந்து இன்னும் ஏதோ ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுது, கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த மாதிரி அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். பட் அது வந்து 100% வரக்கூடாது, வந்தால் புரிதல் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வச்சுக்க வேணாம். பட் அது வந்து போராடுறதுக்கு போராடினா தான் நீடிக்கும், நீடிச்சா தான் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்றதோ எடுத்துகிட்டு அதையுமே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் போராட்டமும் உங்களை மீறி தான் நடக்குது, அதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அவ்வளோதான். ஓகே என்ன எனக்கு மீறி நான் போராடிட்டு இருக்கேன், இன்னுமே போராடக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சு, பிரவாகத்தை கருத்தை புரிஞ்சுக்கிட்டேன், ஆனாலும் போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த போராட்டமுமே என் கையில் கிடையாது இல்லையா, நானாக விரும்பி ஒன்றும் போராடுறது கிடையாது, போராடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது, அதுவாக திருப்பியும் அதை திங்கிங்காக மாற்றி செயலாகவும் அதை திங்கிங்காக மாற்றி போராடிட்டு இருக்கேன் அப்படின்றது புரிஞ்சுட்டா போதும். இந்த மொமெண்ட்டே நீங்கள் விட்டுணும், அதுவாக தானாக நாளடைவில் அதுவாக இதுவாக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அங்கே போய் ஆக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது, செய்யறதுக்கு எந்த வேலையும் கிடையாது, அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அவ்வளோதான். அப்படி அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சடனாக ஒரு சத்தத்தை கேட்கும் பொழுது, அதிகபட்ச சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு உடம்புல நான் பிடிச்சும் வச்சுக்கல, ஒன்றும் செய்யலை, எந்த பேச்சும் எதுவும் பார்வையோ அந்த மாதிரி இல்லை, ஒரு சத்தம் அது கேட்கும் பொழுது சட்டுன்னு உடம்புல ஒரு ரியாக்ஷன், அப்போ நான் தோணுச்சு நமக்கு இப்படி ரியாக்ஷன், இந்த சத்தத்தை கேட்கும் போதே தோணுதே அப்போ. இல்ல அதெல்லாம் வந்து பிசிக்கல், அதெல்லாம் வந்து இல்ல, அதெல்லாம் பிசிக்கல் பாடி ரிலேட்டட் இன்ஸ்டிங்க்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம இங்க மெயின் பண்ணது வந்து ஏதோ ஒரு எண்ணம் வருது, ஒரு வருத்தம் வருது அப்படின்னா வருத்தம் வந்து கொஞ்ச நாள் ரொம்ப நாள் நீடிச்சு நீடிச்சு அது உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாரு. மத்தபடி அதெல்லாம் நார்மல் சத்தத்துக்காக திடீர்னு ஒரு
ஒரு அதிர்வு ஏற்படுது அப்படின்னா அதெல்லாம் நேச்சுரல் தானே? நேச்சுரல் தான். ஆமா. ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே ஓகே மேடம், தேங்க் யூ. ஆனந்தவேலு சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம். ஆனந்த் சார். ஆ வணக்கம் சார். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். யா வாழ்க வளமுடன். நீங்க அவரு மொய்தீன் சார் கேட்டார் இல்லைங்களா கொஸ்டின், அந்த தூக்கம் தூங்குறதுக்காக கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஆமா. அது வந்து நீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டான பதில் சொன்னீங்க. அந்த மனதுல வந்து எந்த விதமான முரண்பாடும் இல்லாம இருக்கும் போது உடனே தூக்கம் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஆன்சர் இது. ஓகே. ஆக்சுவலா இப்போ என்ன என்ன கொஞ்சம் அதை டீப்பரா நம்ம திங்க் பண்ணும்போது மனம்ங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ மூன்றா இருக்குது இல்லைங்களா ஐயா? மூன்று மனமா இருக்குது. கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, சூப்பர் கான்சியஸ் மைண்டு, மூணு இருக்குது இல்லைங்களா? சரி. இப்போ இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாடி செல்ஸ் தான் வந்து கான்சியஸ் மைண்டா இயங்கிக்கிட்டு இருக்குதுங்க சார். ஓகே. பாடி செல்ஸ் அது பாத்தீங்கன்னா வந்து அதைத்தான் நம்ம வந்து மேல் மனம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இப்ப நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த முரண்பாடு வந்து நீங்க சொல்றது சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நடுமனதுல மட்டும்தான் நாம பிரவாகமா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த இந்த முரண்பாடு வந்து இந்த மேல் மனம்னு சொல்லக்கூடிய இந்த கான்சியஸ் மைண்ட்லயும் அதாவது உடல் செல்கள்லயும் முரண்பாடு இருக்குதுங்க சார். அங்க பாத்தீங்கன்னா மொமெண்டல் இம்ப்ரிண்ட்னு சொல்லிட்டு இயக்க பதிவுகள் இருக்குது உடல் செல்கள்ல எல்லாத்துலயும். நம்ம எப்படி எப்படிலாம் இயங்கி இருக்கிறோமோ, உடல்களை எப்படி இயக்கி இருக்கிறோமோ அது எல்லாமே வந்து அதுல இம்ப்ரிண்டா இருக்குது அதுல பாடி செல்ஸ்ல. சோ அதுவும் வந்து முரண்பாடு இல்லாம இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு பிராக்டிஸ் கொஞ்சம் தேவை இருக்கு அதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயிர் துகள்கள்னு சொல்லக்கூடிய வித்து செல்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஃபோர்ஸ்ல வந்து அதே மாதிரி உயிர் துகள்கள்லயும் பதிவுகள் இருக்குது, இம்ப்ரிண்ட் இருக்குது. இப்ப இந்த பதிவுகளையும் நம்ம சரி பண்ணாதான் ரொம்ப டீப்பா கான்ட்ராவர்சியா இருக்கிறவங்க, ரொம்ப முரண்பட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தூக்கம் வரும். இப்ப மேலோட்டமா இருக்கிறவங்களுக்கு, இப்ப சாதாரணமா மேலோட்டமா இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பிரவாக நிலையை மெயின்டைன் பண்ணாலே தூக்கம் வந்துடும். ஆனா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த உடல் செல்கள் சொல்லக்கூடிய அந்த உடல்கள் செல்களை சரி பண்ணணும், வித்து செல்கள் உயிர் துகள்கள் அதாவது வந்து வித்துல இருக்கக்கூடிய உயிர் துகள்களையும் சரி பண்ணணும், அங்கேயும் முரண்பாடு இருக்கக்கூடாது. இந்த மூன்றுலயும் முரண்பாடு இல்லாத இருக்கும்போதுதான் அவருக்கு முழுமையான தூக்கம் வரும். ஓகே. அதுக்கு வந்து பாடிக்கு வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் அவசியம் சார். ஓகே. பாடிக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மூமெண்டல் இம்ப்ரிண்ட் வந்து கிளியர் ஆகும். ஏதாவது ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி வித்து வித்து இருக்கு இல்லைங்களா, அந்த வித்துக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து காயக்கல்பன ஒரு பயிற்சி ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது, ஏன்னா இது மூன்றும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சா மட்டும்தான் நல்ல தூக்கம் வரும் ஐயா. ஓகே. அது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், அட்டாமிக் நர்வ் சிஸ்டம் ரெண்டு இருக்குது இல்லைங்களா? ஓகே. சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நாம விரும்பி இயங்கக்கூடிய இயக்கக்கூடியது அது. ஓகே. தானியங்கி நரம்பு அதாவது அட்டாமிக் நர்வ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா அதுவாவே இயங்கக்கூடியது, நுரையீரல் இருதயம் இதெல்லாம் அதுவாவே இயங்கக்கூடியது. அதனால வந்து இந்த பிரெயின் அது அதனால வந்து இந்த தூக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரு நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா அவருடைய அவருடைய கட்டுப்பாட்டுல இல்ல அது, அது அட்டாமிக் நர்வ் சிஸ்டத்துல இருக்குது, அதனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அது எப்ப கட் பண்ணணுமோ அப்பதான் கட் பண்ணி விடும், அந்த கான்சியஸ கட் பண்ணி விடும். அதனால அந்த நேரத்துல அது கட் பண்ணி விடாது. இப்ப இந்த மூன்று பயிற்சிகளை வந்து அவருக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா பாடிக்கு வந்து கரெக்டா பிசிக்கல் எக்ஸசைஸ் ஏதாவது யோகாவோ இல்ல வந்து ரொம்ப கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணாருன்னா கரெக்டா வந்துடும். அப்புறம் அந்த காயக்கல்புங்கிற ஒரு பயிற்சி எடுத்தாருன்னா வந்து இன்னும் கரெக்டா வந்துடும். ஏன்னா இந்த உடல் செல்களுக்கு ரிலாக்ஸேஷன் அவசியங்க. ஓகே. உடல் செல்கள் ரிலாக்ஸ் ஆனாதான் அடுத்தது வந்து பிரெயின் செல்ஸ் கரெக்டா வரும், நடுமணம் சொல்லக்கூடிய பிரெயின் செல்ஸ். ஓகே. நம்ம பயிற்சி நம்ம ஐயா கொடுத்துருக்கிற பயிற்சி போதும் பிரெயின் செல்ஸ். ஆமா கரெக்ட். சோ உடம்புக்கு நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது பயிற்சி நீங்க சொல்றது ஏதாவது வொர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்யூ. பிரெயின் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த பிரவாக பிரெயின் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரவாக நிலையா கரெக்டா இருக்குது. ஏன்னா அந்த மெமோரியல் இம்ப்ரிண்ட் சொல்லிட்டு நினைவு பதிவுகள் இருக்குங்க ஐயா அங்க. ஓகே. அந்த நினைவு பதிவுகள் தான் நம்ம என்ன பண்றோம்னா அந்த நினைவு பதிவுகளை நம்ம அப்படியே விட்டுறோம், விட்டுட்டு இது பண்ணிடுறோம். அதனால வந்து பிரெயின் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐயாவுடைய இது வந்து ரொம்ப அருமையான ஒரு பயிற்சிங்க. அதுக்கு மேல தேவையில்லை. பிரெயின் செல்ஸுக்கு நம்ம பிரவாகத்தை மெயின்டைன் பண்ணாலே போதும். ஓகே சார், அதுவே போதுமானது. ஓகே சார், தேங்க்யூ. உமா மேடம், நீங்க
ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேச சொல்லணுமா ஏதாவது? அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, கேக்குதுங்களா? ஆ, இப்ப கேக்குது. இல்ல, விட்டு விட்டு கேக்குது. இல்ல சார், சரியாவே கேக்கல, விட்டு விட்டு. சடனா ஏதாவது சவுண்ட் வந்தா உடம்புல வந்து போயிட்டு போகுது. அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இருந்தாங்க இல்லீங்களா? இப்ப அவங்க எங்கயோ வீட்டுல கூட உட்கார், அவங்க வீடு வந்து இப்ப ரோட்டை நோக்கி பாத்துக்கு நேரம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஆகுது. அங்க எங்கயோ வெளியே நடக்கிற ஓகே, அவரு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. பாஸ்கர் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஆ வணக்கம் சார். இந்த தூக்கத்தை பத்திங்க ஐயா, இப்ப நம்ம நார்மலா இருக்கும்போது இன்னைக்கு இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நார்மலான சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு மாமலா ஆஸ் யூஷுவலா உடல் உழைப்பு இருக்கு. அப்ப நம்ம படுத்த உடனே நம்ம தூங்கிடுறோம். ஆனா சில அந்த டே டைம்ல நம்ம சூழ்நிலை காரணமா சில பேர்கிட்ட ஆர்ஷா பேசுறோம், இல்ல அவங்க ஏதாவது சண்டை ஏதாவது கொஞ்சம் வலுவா போடும் போது நைட்டு படுக்கும் போது நமக்கு அந்த உணர்வு தான் மேலோங்கிறதுனால தூக்கம் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அந்த டைம்ல நம்ம தியானங்கள் அது மாதிரி ஏதாவது மன சாந்திக்காக ஏதாவது தியானங்கள் பண்ணிட்டு படுக்கிறது படுத்தா தூக்கம் அது மாதிரி பண்ணிக்கலாமா ஐயா? தாராளமா பண்ணிக்கலாம், எது வேணா பண்ணிக்கலாம். இது பண்ணக்கூடாது இது பண்ணணும்ன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம். தியானங்கள்லாம் ஓகே சார், தேங்க் யூ சார். ஆ, மதனீஷ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். இப்போதைக்கு இந்த செஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சிந்தனை வந்தது. ஓகே, அதாவது இந்த பிரவாக நிலையானது பை டிஃபால்ட்டா ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலையோ இருக்கான்னு யோசிக்கும் போது இது ஒரு தப்பா கூட இருக்கலாம். பட் ராணுவ வீரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எப்பவுமே புறத்துலதான் நோக்கி இருக்காங்க. அவங்க வந்து அந்த மனசை வந்து கொண்டு வந்தாலும் நாட்டுக்கே பிரச்சனை ஆயிரும் நான் நினைக்கிறேன். பை மேபி பை ட்ரைனிங்கோ அவங்க கேரக்டரோ இல்ல அவங்க சூழ்நிலையோ இல்ல அவங்களுக்கு கொடுக்குற பயிற்சிகளோ அவங்க புறத்தை நோக்கியே பயன்படுத்திக்கிறதுனாலதான் அவங்க கடுமையான சூழ்நிலையிலையும் எந்த வித சலனமே இல்லாம வெற்றியோ தோல்வியோ அதுங்க வந்து வேற விஷயம். பட் எதிர்கொழுந்து பண்ண முடியுது, அதனாலதான் நம்ம நாட்டையும் காப்பாற்ற முடியுது. ஸோ தோணுது, ஏதாவது நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலையில பை டிஃபால்ட்டாவே இந்த பிரவாக நிலை இருக்கா? இல்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ராணுவ வீரர்கள் எல்லாமே நம்ம அந்த கோர்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். இல்ல, அந்த மாதிரி ஐ திங்க் நீங்க சொல்றது ஓரளவுக்கு கரெக்ட். உங்க வெளியில நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தான், கரெக்ட் தான். பட் அது வந்து எப்படின்னா, தெரியாம அவங்களுக்கு இதை பத்தி புரிதல் இல்லாம சும்மா அந்த மாதிரி பண்றது. ஸோ திருப்பியும் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்ல இது பண்ணாங்க, திருப்பியும் மனசுல போராட அவங்க இல்ல அவங்க சும்மா அந்த கேம்புக்கே திரும்பி வந்தா கூட மனசுல போராட்டம் இல்ல, அங்கேயே கூட மன போராட்டம் இருக்கலாம் அவங்களுக்குள்ள. நீங்க உங்களுக்கு வந்து அவங்க வெளியில என்ன வேலை செய்யறாங்களோ அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அவங்க கிட்ட போய் கேட்டாதான் மேபி அவங்க என்ன போராடிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை இருக்குன்றது நம்ம தெரியும். ஸோ அதனால நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வந்து வெளியில தான் பண்ற மாதிரி தான் இருக்கு, கரெக்ட் தான். பட் ஆனா புரிதல் இல்லாம வந்து அது திருப்பியும் அது முடிஞ்சப்பறம் திருப்பியும் உள்ள போராடிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள போராட கூடாது தேவையில்லை அப்படின்னு தெரியும் போது தான் அவங்க அதை கைவிட முடியுமே தவிர, புரியாம ஒரு எதேச்சியா ஒரு கோயின்சிடென்ட்லாம் அவங்க எதுவும் பண்ணாம இருக்கிறது வந்து கொஞ்சம் டெம்பரரியா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு அப்புறம் திரும்பி போராட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். ஓகே சார், யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஸோ எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஆல். ஸோ திருப்பியும் மீட் பண்ணுவோம். டெய்லி செஷன்ஸ்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ், உங்கள் குவரிஸ், குவஸ்டின்ஸ்லாம் தான் நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி இந்த ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் உங்கள் குவஸ்டின்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ புக்ஸ் எல்லாம் கூட நீங்கள் திருப்பி அந்த கான்செப்ட்ஸை கூட ஒரு 4-5 தடவை திருப்பியும் படிக்கிறதுனால உங்களுக்குலேயே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படின்றது தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு உள்ள வேலை செய்யுமே. சும்மா யாரோ சொல்கிறது வந்து உங்களுக்கு உள்ள வேலை செய்யாது. அது வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அது கன்வின்சிங்காக முழு மனதோட ஆமாம் கரெக்டு, எனக்கு உள்ள வேலை செய்யறதுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அப்புறம் முயற்சிலாம் கீழே போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் எந்த கேள்வியுமே இல்லை, ஃப்ரீயாக அலோவ் பண்ணிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் நீங்கள் புக்கை திருப்பி ஒரு 4-5 தடவை படிக்கிறதுனால இன்னும் பெட்டராக நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேள்விகள் இருந்தால் தாராளமாக எங்கள் செஷன்ஸில் கேட்கலாம். ஸோ திரும்பவும் நன்றி, தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.